தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். மீடியா உங்கள் கனவா? படிக்கும் அனைவருக்கும் இன்டர்ன்ஷிப், பிளேஸ்மெண்ட், அசிஸ்டன்ஸ். பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜர்னலிசம் ஷார்ட் டேர்ம் கோர்ஸில் உடனே சேர 7338242422. அனைவருக்கும் வணக்கம். தொட்டுப்பார், சீண்டிப்பார், இதை போன்ற வார்த்தைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடைகளிலே பலமுறை நாம் கேட்டிருக்கின்றோம். குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இரண்டாம் கட்ட பேச்சாளர்களுக்கு இது கைவந்த கலை. கூட்டத்தை கலையாமல் பார்த்து கொள்வார்கள். எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய தலைவர்களை திட்டுவதற்கு எந்த விதத்திற்கும் கூட செல்வார்கள். ஆனால் இதே வார்த்தையை நேற்று நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு திரு MK ஸ்டாலின் அவர்கள் பேசியிருப்பது என்னவென்று சொல்வது? 8.5 கோடி மக்களுக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய நீங்கள் இதை போன்ற தரம் தாழ்ந்த வார்த்தைகளை ஒரு முதலமைச்சராக மக்கள் மன்றத்திலே வைத்திருக்கின்றீர்கள். அப்படி என்ன நடந்துவிட்டது தமிழகத்தில்? நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த பொழுது என்ன வேண்டும் என்று கோரினீர்களோ அதுதான் என்று நடந்திருக்கிறது. குளித்தலைக்கு April 18 2016 கரூரில் நீங்கள் போனீங்க. அப்போ செந்தில் பாலாஜி எதிர்க்கட்சி வரிசையில் இருந்தார். அவர்களை பார்த்து குற்றவாளி மட்டுமல்ல ஊழல்வாதின்னு சொன்னீங்க. இதே கேஸில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். இன்னைக்கு 7 ஆண்டுகள் கழித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இதை தமிழக முதலமைச்சராக நீங்கள் வரவேற்றிருக்க வேண்டும் ஐயா. அதை விட்டுவிட்டு உரிமையிலே பேசி ஒரு முதலமைச்சர் என்கின்ற ஸ்தானத்திலிருந்து நீங்கள் இறங்கி வந்து யாரோ ஒரு குற்றவாளியை பாதுகாப்பதற்கு உங்களுடைய பதவியை நீங்கள் அடமானம் வைப்பதாக தமிழக மக்கள் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அவர் கைது செய்யப்பட்ட பிறகு நடங்கிய கூத்துக்களை பாருங்கள். நள்ளிரவில் உங்களுடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் விரைந்து அங்கே போகிறாங்க. உங்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அங்கே போகிறாங்க. உங்களுடைய மருமகன் இத்தனை காலமாக ஆட்சிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தம் இல்லைன்னு சொன்னீங்க, சபரீஷன் அவங்க அங்கே போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஐசியூ யூனிட்டே ஏதோ கேபினெட் மீட்டிங் நடப்பதை போல உங்கள் தலைமையில் அத்தனை பேர் அங்கே இருக்கிறாங்க. அவர் யார்? செந்தில் பாலாஜி 5 கட்சி மாறி வந்திருப்பவர். 2018 உங்கள் கட்சியில் சேர்ந்தவர். அக்யூஸ் நம்பர் 1 முதல் குற்றவாளியாக இந்த பர்டிகுலர் குற்றத்தில் பணம் வாங்கி கொண்டு கண்டக்டர் மெக்கானிக்கு பதவி கொடுத்துருக்கக்கூடிய அந்த குற்றத்தில் முதல் அக்யூஸ்டாக 2018 எஃப்ஐஆர் போடப்பட்டு 2018 சார்ஜ் ஷீட் செய்யப்பட்ட ஒரு நபர். சுப்ரீம் கோர்ட்டில் 2 முறை தமிழக அரசுக்கு கண்டனமே கொடுத்துருக்கிறாங்க. தமிழக காவல்துறை இவர் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போடணும்னு சொல்லியும் கூட நீங்கள் காவல்துறையை செயல்பட விடுக்கலீங்களேங்க ஐயா. 7-8 மாதங்களுக்கு முன்பு சுப்ரீம் கோர்ட்டு கிளியராக சொல்லியிருந்தாங்க, செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போடணும். ஆனால் காவல்துறை உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, நீங்கள் நடவடிக்கை எடுக்க விடலை. இன்னைக்கு மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்டு 2-3 வாரத்திற்கு முன்பு மறுபடியும் சொல்லியிருக்கிறாங்க, தமிழக காவல்துறை இவர் மீது பிசிஏ ஆக்ட், ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போடவில்லை என்றால் நாங்களே இந்த கேஸ் எடுத்து நடத்துவோம், எஸ்ஐடி போட்டு நடத்துவோம், ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போடுவோம்னு சுப்ரீம் கோர்ட் சொன்ன பிறகு கூட இன்னும் உங்களுடைய காவல்துறை இன்னும் நடவடிக்கை எடுக்கலீங்க ஐயா. இன்னைக்கு இடி நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. இடி நடவடிக்கை எடுத்தது என்ன தப்பு? 2018 சார்ஜ் ஷீட் போடப்பட்ட பிறகு இதில் மணி லாண்ட்ரிங் கண்டு வருது, கண்டு பார்க்குறோம், இல்லை மணி லாண்ட்ரிங் இருக்குது, அதனால் நிச்சயமாக இது இடிக்கு போகணும்னு அப்போவே ரெஃபர் பண்ணி இடி எடுத்த கேஸ், இடி எஃப்ஐஆர் போட்ட கேஸ். ஆனால் இடியை ஆக்ஷன் எடுக்க விடலை, கோர்ட்டு போய் ஸ்டே ஆர்டர் இருந்துச்சு. அதை சுப்ரீம் கோர்ட்டில் இடி அந்த ஸ்டே ஆர்டரை விலக்கி கொண்டு வந்த பிறகு நடவடிக்கை எடுத்திருக்கின்றார். இதை நீங்கள் ஒருதலை பட்சமாக பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு குடும்பத்திற்கு முதலமைச்சரா? செந்தில் பாலாஜி அவரை பாதுகாப்பதற்காக உங்களுடைய பொறுப்பை பயன்படுத்துகிறீங்களா, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8.5 கோடி மக்களுக்கும் நீங்கள் துணை இருக்கிறீங்களா அப்படிங்கிற கேள்வி தமிழக மக்களுக்கு வருதுங்க ஐயா. நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது மத்திய ரிசர்வ் காவல் படை உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, நீங்கள் கேட்டீங்க, உங்களுக்கு கொடுத்தாங்க. அப்போ மத்திய அரசினுடைய பாதுகாப்பு படையை பக்கத்திலேயே வச்சுருந்தீங்க உங்களை பாதுகாப்பதற்காக. அதையெல்லாம் தாண்டி எத்தனை முறை நீங்கள் இதே நம்முடைய நரேந்திர மோடி ஐயாவுடைய இந்த பொற்கால ஆட்சியில் நரேந்திர மோடி ஐயாவுடைய இந்த சமயத்தில் 2014 எத்தனை முறை நீங்கள் இதே அரசுகிட்ட சிபிஐ கோரிக்கை கேட்டிருக்கிறீங்க? நான் படிக்கிறேங்க ஐயா, நீங்கள் கேளுங்க, ஒருவேளை நீங்கள் மறந்துருக்கலாம், நான் படிக்கிறேன் உங்களுக்காக. 2014 ஜூலை மாதம் சென்னை முகலிவாக்கம் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததற்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. February 2015 விவி மினரல்ஸ் நிறுவனத்தின் மேல் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. May 2016 அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தேர்தல்களில் வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா குறித்து சிபிஐ விசாரணை வேண்டும்னு சொன்னீங்க. அதுலேயும் முதல் குற்றவாளி செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அரவக்குறிச்சியில் போட்டியிட்டாங்க.
December 2017 முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது சிபிஐ விசாரணை கேட்டீங்க. 2018 ஏப்ரல் குட்கா விற்பனையில சிபிஐ விசாரணை கேட்டீங்க. 2018 மே குரூப் 1 தேர்வு முறைகேடுன்னு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. 2018 ஜூலை அன்றைய அமைச்சர்கள் மீது சிபிஐ விசாரணை கோரிக்கை வச்சு கனிமமல் மணல் சுரண்டாங்கன்னு சொல்லி அதுக்கும் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. August 2018 தமிழக மின்சார வாரியம் நிலக்கரி இறக்குமதி முறைகேடுக்காக சிபிஐ விசாரணை கேட்டீங்க. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு அதுக்கும் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. 2018 செப்டம்பர் ஸ்மார்ட் சிட்டி திட்டம் அதில் நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. March 2019 பொள்ளாச்சி பாலியல் அந்த மோசமான அந்த நிகழ்வு அதற்கும் சிபிஐ விசாரணை கேட்டீங்க. June 2019 அதிமுக எம்எல்ஏகளுக்கு லஞ்சம் கொடுத்ததாக சிபிஐ விசாரணை கேட்டீங்க. September 2019 ஆர்கே நகர் தேர்தல் முறைகேடுகளுக்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. October 2019 நீட் தேர்வில் ஆள் மாறாட்டத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. June 2020 தூத்துக்குடி லாக்அப் மரணத்திற்கு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. September 2020 பிரதமருடைய விவசாயிகள் திட்டம் பிஎம் கிசான் ஸ்கீமில் முறைகேடு நடந்திருக்குன்னு சிபிஐ விசாரணை கேட்டீங்க. எதிர்கட்சி தலைவராக எத்தனை விசாரணை கேட்டிருக்கீங்க பாருங்க, 2 பேஜ் கேட்டிருக்கீங்க. அதே மோடி, அதே மத்திய அரசு, அதே சிபிஐ. ஆனால் இன்னைக்கு நீங்கள் ஆளும் கட்சியினுடைய முதலமைச்சராக வந்த பிறகு 2 நாட்களுக்கு முன்பு சிபிஐ தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு ஜென்ரல் கன்சென்ட் வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க ஐயா. உங்களுக்கு ஒரு நியாயம், இன்னொருக்கு ஒரு நியாயமா? நீங்கள் குற்றம் செய்கிறீங்க, உங்களுடைய அமைச்சர்கள் குற்றம் செய்கிறாங்க, எதிர்கட்சி வரிசையில் இருக்கக்கூடிய நாங்கள் குற்றத்தை சுமத்துகிறோம், நாங்கள் சிபிஐ விசாரணை கேட்குறோம், உங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றோம். அப்படி இருக்கும் பொழுது எதற்கு நீங்கள் பதறிப்போய் சிபிஐ தமிழகத்திற்குள்ளே வரக்கூடாது என்பதற்காக ஜென்ரல் கன்சென்ட்டை வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க? இன்னைக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ளே இடி வந்திருக்குன்னு பொங்குற நீங்கள் 2016 டிசம்பரில் இன்கம் டேக்ஸ் தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து சீஃப் செக்ரட்டரியினுடைய ஆஃபீஸுக்கு போய் ரைடு பண்ணும் பொழுது வரவேற்றீங்களாங்க ஐயா. நீங்கள் என்ன சொன்னீங்க இன்னைக்கு? ஐடி என்பது மத்திய அரசு கீழ் இருந்தாலும் கூட தனி சட்டம், தனி அதிகாரிகள் இருக்கின்றார்கள். அவங்க சீஃப் செக்ரட்டரி ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்கன்னா இன்கிரிமினேட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், அதுக்காக போகிறாங்க. நீங்கள் இன்னைக்கு நீங்கள் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இங்கே வந்து செந்தில் பாலாஜி அவருடைய அறையில் போய் சோதனை போட்டிருக்காங்க. இது வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரானது, ஃபெட்ரல் டெமோக்ரஸிக்கு எதிரானதுன்னு நீங்கள் பொங்குறீங்களேங்க ஐயா. நீங்கள் 2016 கேட்டது இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தமிழகத்தில் முதல் ஆளாக ஒருத்தர் வரவேற்றிருக்கணும் அப்படின்னா நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஆர்டரையே நீங்கள் மதிக்கலீங்களேங்க ஐயா. ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போடுன்னு 2 தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் கே சொல்லிங்கன்னா நீங்கள் பண்ணலை. ஏன்னா அது துறைக்கு முதலமைச்சரே நீங்கள் தான். அதனால தான் நாங்கள் எல்லாருமே கவர்னர் ஐயாட்ட போய் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி அவர்கள் கேபினெட்டில் நீடிக்கக்கூடாது, எப்படி கேபினெட் மந்திரி மீது தமிழக காவல்துறையை நடவடிக்கை எடுப்பாங்க, எப்படி முதலமைச்சர் அதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, எங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை தானுங்க ஐயா, அதையும் நீங்கள் ஏற்றுக்கலாம். அதனால் முதலமைச்சர் அவர்களே, நீங்கள் பேசிய பேச்சு என்பது தமிழக மக்கள்கிட்ட பெரிய வருத்தத்தை உண்டாக்கியிருக்கு. தமிழக முதலமைச்சர் தரம் தாழ்ந்த சொல்லாடலை பயன்படுத்தியிருக்கிறாங்க, முறை தவறி பேசியிருக்காங்க, எதிர்கட்சிகளுக்கு மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஏன்னா தமிழகத்தில் காவல்துறை உங்கள் கையில் இருக்கு, அது சில இடத்துல ஏவல் துறையாக பயன்படுத்துறீங்க. நான் பிஜேபி என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு நீங்கள் மிரட்டுறீங்க. நாங்களும் தயாராகத்தான் இருக்கின்றோம். ஏன்னா உங்களை எதிர்க்க வேண்டும் என்றால் ஒரு சக்தியோடு தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் இங்கே இருக்கணும். தினமும் 2-3 தொண்டர்களை எங்கேயோ போய் கைது பண்ணுறீங்க, சமூக வலைத்தளத்தில் போஸ்ட் போட்டாங்கன்னு சொல்கிறீங்க, நள்ளிரவு அதிகாலை 2 மணி 3 மணிக்கு போகிறீங்க. அதையெல்லாம் நாங்கள் பொறுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எங்களுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குங்க ஐயா, எங்கள் பொறுமைக்கு எல்லை இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் தவறு செய்திருக்கின்றார், சுப்ரீம் கோர்ட்டில் ஊர்ஜிதமான தவறு, அதுக்கு இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த காலதாமதமான நடவடிக்கைனா ஸ்டே பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தானுங்க ஐயா காம்ப்ரமைஸ் பெட்டிஷனே வந்துச்சு. மே மாதம் ஆட்சிக்கு வர்றீங்க, ஜூலை மாதத்தில் அந்த அக்யூஸ்டே வந்து அக்யூஸ்டும் விக்டமும் ஒன்றா சேர்ந்து பணம் வாங்கினாரு, பணம் கொடுத்துட்டாருன்னு இந்தியாவில் எங்கேயும் நடக்காத அலங்கோலத்தை தமிழகத்தில் உங்கள் அட்வொகேட் ஜென்ரலே நடத்தி, அதை போய் ஹைகோர்ட்டில் உங்களுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அட்வொகேட் ஜென்ரலே அந்த காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை ஃப்ரண்ட் பண்ணி அதை ஹைகோர்ட்டில் ஏற்றுக்கு வச்சு இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத தவறுகளை எத்தனை வருஷங்கள் ஐயா தொடர்ந்து செய்வீங்க? பல தவறுகள் செய்து விட்டீர்கள். செந்தில் பாலாஜியினுடைய கேசில் நாச்சி நடுநிலைமையாக இருந்து சட்டத்தை நிலைநாட்டுவதற்கு நீங்கள் பாடுபடணும். அதே முதலமைச்சர் ஐயா, 2023 மே 26 செந்தில் பாலாஜி அவர் சொந்த ஊர் கரூரில் முதல் முறையாக இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் ஐஆர்எஸ் அதிகாரிகள் தாக்கப்பட்டாங்க, முதல் முறையாக தாக்கப்பட்டாங்க. 4 பேர் ஐசியூவில் இருந்தாங்க, தமிழகமே வெட்கி தலை குனிந்து நின்றோம். அதை பற்றி ஒரு கண்டன அறிக்கை இல்லைங்களேங்க ஐயா, தவறு நடந்துருச்சுன்னு சொல்லிங்களேங்க ஐயா. அதில் கூட தப்பான சம்பந்தம் இல்லாத அக்யூஸ்ட் பிடிச்சிதாங்க ஐயா உள்ளே போட்டிருக்கீங்க. வீடியோவில் அடித்தவங்க வேற, ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் அரெஸ்ட் பண்ணவங்க வேற, அதையும் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் முதலமைச்சர் அவர்களே, ஒரு குடும்பத்திற்காக, ஒரு தனி மனிதனுக்காக
உங்களுடைய கட்சியினுடைய மானத்தை நீங்க அடமான வச்சிட்டீங்க. அது திரும்ப வரப்போறது கிடையாது. என்னதான் திமுக மேல நான் குற்றம் சாட்டினா கூட இந்தியாவில் மிக பழமையான கட்சி இது. 1949 உருவான கட்சி, 1967 ஆட்சிக்கு வந்த கட்சி. பலமுறை எதிர்கட்சியாகவும் சில முறை ஆளுங்கட்சியாகவும் தமிழகத்தில் இருந்திருக்கீங்க. இன்னைக்கு இந்த கட்சியினுடைய பிஹேவியரை பார்க்கும் பொழுது தரம் தாழ்ந்து ஏதோ தமிழ்நாட்டில் சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி கூட இந்த அளவுக்கு நடந்துக்க மாட்டாங்க. அதனால் இனிமேலாவது உங்களுடைய நடவடிக்கையின் மூலமாக சட்டத்தை காப்பாற்ற பாருங்க, தமிழக மக்களுடைய நம்பிக்கையை பெற பாருங்க. ஆனால் இன்னைக்கு எல்லா நம்பிக்கையும் இழந்துவிட்டு மிரட்டல் தோணியில பேசி இன்னும் 3 ஆண்டுகளுக்கு உங்களுடைய காலத்தை கடக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டீர்கள். முடிவு மக்கள் கையில், மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கான பதிலடி மக்கள் கொடுப்பார்கள். நன்றி, வணக்கம் ஐயா.